அப்ப குர்ஆன் வந்து தன்னை தானே இப்படி நிரூபிக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஆனால் இப்படி எல்லாம் இந்த சவால் எல்லாம் பார்த்தாலும் நிறைய பேருக்கு இது விளங்குற கஷ்டமா இருக்கும். ஏன் என்ன இப்படி புஸ்தகம் இது மாதிரி எழுத முடியாது, என்ன இப்படி என்ன ஏன் எழுத முடியாது, ஒரு புஸ்தகத்தை கொண்டாங்க இது மாதிரி கொண்டு வாப்போம் அது மாதிரி கொண்டு வாப்போம் அப்படின்னா ஏன் எழுத முடியாது, இது ஒரு சவாலா அப்படின்னு அவங்க வந்து நினைக்குவாங்க. எதனால இது வந்து இறைவேதம்ங்கிற நிரூபணம் ஆகுதுன்னு கேட்டா, அன்றைய காலத்தில் இருந்த மக்களை விட இன்றைக்கு நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா இது வந்து முகமது சொல்லி இருக்க முடியாது. அவங்க அந்த காலத்தில் இலக்கிய நடைய வச்சு ஆய்வு செஞ்சுட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு அறிவியல்லாம் தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்கள் எதை மட்டும் பார்த்தாங்க, என்னடா ஒன்றும் தெரியாது இருந்தாலும் இந்த நடையில் அப்படி ஸ்டைல் அடிக்கிறாரு, ஒரு கவிதையாவும் இல்லை வசனமாவும் இல்லை, கேட்டாலே இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு வார்த்தையை கேட்ட அடுத்த வார்த்தை எப்போ வந்து விழுங்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் தாய்மொழியில் உள்ளவன் அப்படி விளங்கிட்டு போயிட்டான். அந்த காலத்தில் இது மனித சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். நமக்கு பாஷையே தெரியாது, நம்ம எப்படி இறைவேதம் நம்புறது, அதனுடைய நடை உங்களுக்கு ரசிக்க தெரியுமா? கண்டிப்பாக இந்த குரானுடைய இலக்கிய தரத்தை புரிந்து கொள்ள இயலாது. ஆனாலும் குரான் எடுத்து வைக்கிற சில உண்மைகள் இன்னைக்கு விஞ்ஞானிகள் பெரிய கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி பெரிய பெரிய கருவிகள்லாம் கண்டுபிடிச்சி பல ஆயிரம் பல லட்சம் வருஷத்தினுடைய உழைப்புல சில உண்மைகளை கண்டறிந்திருக்கிறாங்களே, இதையெல்லாம் குரான் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது இன்றைய மக்கள் மத்தியில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அன்னைக்கு நிரூபிச்சு முடிஞ்சு போச்சு கதை, இன்னைக்கு குரானை பத்தி வாசி காட்டணும் எப்படி உண்மை நீங்க கண்டுபிடிப்பீங்க, இது மாதிரி கொண்டு வாண்டா எப்படி அது என்ன இது ஒரு சவாலான்னு போயிருவீங்க. அப்ப குரான்ல இருக்கிற சில உண்மைகளை நம்ம பட்டியல் போட்டு, அந்த உண்மைகள் வந்து அறிவியலாக இருக்கலாம், புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட புதிய புதிய கோள்களாக கிரகங்களாக இருக்கலாம், பல விஷயங்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது, நம்ம மூக்குல விரல வைக்கிறோம், இது எப்படி வந்து இது அவருக்கு தெரிஞ்சு? ஒரு 1400 வருஷத்துக்கு முந்தைய இந்த நாலேஜ் உலகத்தில் இருந்திருக்குமா, யாருக்காக இருந்திருக்குமா? இது படைச்சவனுக்குன்னா இருக்கும், படைச்சவன் தான் அவன் எப்படி படைச்சான் அவனுக்கு தானே தெரியும், படைச்சவனுக்கு வேண்டால் இது இருக்க முடியுமே தவிர படைச்சவனை தவிர யாருக்கும் இந்த நாலேஜ் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் திருக்குறான் சொல்றதை நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு விஞ்ஞான பாடம் எடுத்துக்கொள்ள கூடாது. சில 2-3 நாளைக்கு அந்த தகவலை நம்ம தெரிந்து கொள்ளணும், குர்ஆன் வந்து எப்படி தனித்து விளங்குகிறது, அதுக்கடுத்து வேற வேற விஷயங்கள்ல எப்படி தனித்து விளங்குகிற செய்திக்கு போகணும். அதனால இது அறிவியலுக்காக சொல்லப்படுற விஷயம் இல்ல, இது எப்படி குர்ஆன் சொல்ல முடிஞ்சு, இதுல சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இது எப்படி அன்னைக்கு இது தெரியும், 14 நூற்றாண்டுக்கு இன்னைக்கே உங்களுக்கு தெரியாததா இருக்கு. சில நம்ம சொல்லக்கூடிய இந்த செய்திகள் யாரு பல பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாதவர்கள் இருப்பாங்க, இன்னைக்கு கூட அன்னைக்கு அறவே யாருக்கும் தெரியாது எப்படி எல்லாம் இருக்குது. இப்ப நம்ம வாழ்ற இந்த உலகம் இருக்கிறது, இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை குர்ஆன் சொல்லுகிறது, அன்னைக்கு சொல்லிவிட்டது. ஆனா அந்த செய்தி இவர்களுக்கெல்லாம் சென்று அடையல, யாருக்கு, முஸ்லீம் அல்லாத விஞ்ஞானிகள் அவர்கள்லாம் அந்த அதன் பக்கம் தங்கள் கவனத்தை திருப்பவில்லை. அவங்கவுங்க ஒரு டிராக்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஆராய்ச்சி செய்து அது அப்படி உலகம் நான் சொல்லுவது எதை, சூரியன் சந்திரன் பூமி செவ்வாய் வியாழன் சுக்கிரன் புளுட்டோ நெப்டியூன் இந்த கோள்கள் கிரகங்கள் காற்று மழை கடல் இந்த எல்லாமே நட்சத்திரங்கள் இப்படி எல்லாம் இருக்கு பாருங்க, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் இது எல்லாம் எப்படி உண்டானது, எப்படி இது இதனுடைய துவக்கம் எப்படியா இருந்திருக்கும், திடீர்னு ஆரம்பத்திலிருந்து இப்படிதான் இருக்குதா, இதுக்கு இதுக்கு முந்தி ஒரு ஸ்டேஜ் இருக்கு, பூமியா இருக்குது, பூமியாகத்தான் இது துவக்கத்திலிருந்து இருக்கிறதா, பூமியா இருப்பதற்கு முந்தி இதுக்கு வேற ஏதாவது ஒரு நிலைப்பாடு இருந்திருக்குமா, சந்திரன் என்று சொல்லக்கூடியது சந்திரனாகத்தான் அது தூங்கின காலத்திலிருந்து இருக்கிறதா, அதுக்கு முந்தி அது வேற ஒன்றாக இருந்து அதுக்கு முந்தி வேற ஒன்றாக இருந்து அதுக்கு பிறகு அது சந்திரன் என்று வந்திருக்குமா, இப்படியாக விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு செய்யறாங்க. எப்படி ஆய்வு செய்யறான், அதுக்கு பலவிதமான கருதுகோள்களை வைத்திருக்கிறார்கள், அது ரொம்ப ட்ரையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அனைவருக்கும் புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கும். ஆனால் அவர்கள் ஆய்வு செய்து தக்க காரணங்களோடு அவங்க என்ன உலகத்துக்கு சொல்றாங்கன்னு பாருங்க. முதல்ல அவங்க சொல்றது இந்த உலகம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, முதல்ல சூரியன்லாம் இருக்கவில்லை, விஞ்ஞானிகள் இறுதியாக கண்டறிந்து இப்ப இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பதை அவங்க சொல்றாங்க. சூரியன் இருக்குல்ல அப்படி ஒன்னு கிடையாது, சந்திரன் எல்லாம் கிடையாது, வியாழன் எல்லாம் கிடையாது, பூமி எல்லாம் கிடையாது, நட்சத்திரங்கள் எல்லாம் கிடையாது. எதெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ, கோள்கள் நட்சத்திரங்கள் துணை கோள்கள் எதையெல்லாம் பார்க்கிறீங்களோ அது எல்லாம் சேர்ந்து ஒரு பொருளாக இருந்தது. இந்த எல்லாம் சேர்ந்து எப்படி இருந்துச்சுங்கன்னா, எல்லாம் சேர்ந்து சூரியன் பூமி சந்திரன் எல்லாம் அப்படி உண்ணா ஒரே உருண்டையாகத்தான் துவக்கத்தில் இருந்தது. அந்த உருண்டை வந்து வியாழன் இருக்குல்ல, வியாழன் தான் இருக்கிற கண்டறிந்த கோள்களில் பெருசுதான், சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்கள்ல
பெரிய கோள் எது? வியாழன் தான். பூமியை விட ஒரு 11 மடங்கு அது பெருசு. நம்ம இருக்கிற இந்த பூமி இருக்கு பாருங்க, இதை விட 11 மடங்கு பெருசு. சைஸே எடுத்து இது பெருசு வந்து பருமன்ல, எடை எடுத்துக்கிட்டீங்கன்னா 318 மடங்கு பெருசு. பூமி 318 பூமியை வச்சு நிறுத்தாதான் அதை அடுத்த இதில் வைக்க முடியும். எட்ட கணம் கூட சைஸை பொறுத்த வரைக்கும், சுற்றளவுக்கு பருமனை பொறுத்த வரைக்கும் 11 மடங்கு இருக்குது. விஞ்ஞானிகள் என்ன சொல்றான்னு கேட்டால், ஒரு வியாழன் அளவுக்கு உள்ள ஒரு பொருளிலே, ஒரு உருண்டைக்குள்ள இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் அனைத்துமே உன்ன உள்ள திணிக்கப்பட்டு அழுத்தப்பட்டு அடர்த்தியாக்கப்பட்டு ஒரு இதுல வெடிகுண்டுல இருக்கும்ல, வெட்டிக்குண்டுல நக்கி வச்சு செய்வான், ஒரு பொருள் அடக்கி வச்சிருப்பான், அந்த மாதிரி அழுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பயங்கரமான ஒரு பொருள் என்ன செய்யப்பட்டிருக்கு, அழுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. இது எவ்வளவு நாள் இருந்திருக்கும்? இவன் இந்த கோள்களுடைய சுழற்சி வேகம் எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி சொல்றான். இது ஒரு 1800 கோடி வருஷத்துக்கு முந்தி, எப்ப சொன்னா போன வருஷம் உள்ளதுல இது இந்த கதை, இது எப்ப உள்ளதுங்கிறான், ஒரு 1800 கோடி, 800 வருஷம் இல்ல 1800 கோடி. 1800 போட்டு கோடிக்கு உள்ள சைபரை போட்டுக்கிறேங்க, கால்குலேட்டர்ல வரங்க வராது, வழங்குதா, கால்குலேட்டர் டிஜிட்டல்ல வராது, அவ்வளவு நம்பர் அது. அப்ப 1800 கோடி வருடங்களுக்கு முன்னால் ஒரு பொருளாக இருந்தது, திடீரென்று வெடித்து சிதறியது. திடீர்னு செய்யுது ஒரு நாள், ஏதோ ஒரு இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்றான், ஏதோ ஒரு காரணத்துக்காக வெடிச்சிருச்சு. அப்படியே ஒரு பொருளா இருந்தது, அப்படி வெடிச்சவன என்னவாக, இந்த சின்ன பிள்ளைங்க தீபாவளி பட்டாசு வெடிப்பாங்களா அனுகுண்டு, வெடிச்சவன என்னவாவு, ஒண்ணும் இருக்காது. வெடிச்சவன என்ன வரும், புகை தானே வரும், வெடிச்சா என்ன வரும், எங்க பார்த்தாலும் புகையா அப்படி பரவி பரவி போயிடும். அப்ப இந்த மாதிரி இவ்வளவு பெரிய வெடிகுண்டு வெடிச்சா என்னவாக, வெடிச்சு அந்த பிரபஞ்சம் பெருக்கு பாருங்க, இவ்வளவு இடத்திலையும் ஒரே புகை, அவ்வளவு பெரிய வெடிகுண்டு வெடிச்சா, இந்த சூரியன் சந்திரன் அம்புட்டு சேர்ந்து ஒரு வெடிகுண்டு வெடிச்சா, ஒரு சிவகாசில வாங்கிட்டு 100 கிராம் உடைய வெடிகுண்டு மண்ணடியவே கவர் பண்ணிருதுல, மண்ணில வைக்கிறான் அதை மண்ணடியே தெரிய மாட்டேங்குது, புகையா போயிடுது. ஒரு 50 குண்டை வச்சான்னு வைங்க, மெட்ராஸே இருந்தா போயிடுது, எங்க பார்த்தாலும் புகையா இருக்குது. அப்ப இந்த பூமி வானம் சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் வியாழன் அம்புட்டையும் போட்டு ஒரே மிதிச்சு அவளையும் வெடிபொருள் மாதிரி வச்சு அதை கொளுத்தி விட்டு வெடிக்க வச்சா என்ன கதிக்கு ஆகுறது, இந்த அண்ட சராசரம் முழுவதும் என்னவாயிடுச்சு, ஒரே புகை, எங்க பார்த்தாலும் புகை, புகையில ஒவ்வொரு புகையிலையும் ஒரு ஒரு துணுக்கு அதில் இருக்கிறது, தூசிகள் மாதிரி மொத்தமா செதறி போய்விட்டது. இப்படியே ஓடுகிறது எவ்வளவு வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 500 ஒரு 750 கோடி சொல்றான், வெடிச்சு 1800 கோடி வருஷத்துக்கு முந்தி வெடிச்சது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா 500 to 750 கோடி ஆண்டுகள் கழிஞ்சவன வெடிச்சு 500 to 750 கோடி ஆண்டு கழிஞ்சு கழியும் பொழுது சில தூசிகள்லாம் சேர்ந்து இப்படி ஒன்னா இப்படி தரலுது, ஒரு பளிங்கு அளவு சேர்த்தர் பந்த அளவு வருது, ஒரு ஃபுட்பால் பந்த அளவு வருது, அப்படியே ஒரு பெருசாகுது, அப்படி இந்த வீடு அளவுக்கு வருது, மெட்ராஸ் அளவுக்கு வருது, இப்படியே உருண்டு 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 கொஞ்சம் கொஞ்சமா தூசிகள் பெரிய கட்டியோட வந்து சேர்ந்துக்கணும்ல, பெரிய உருண்டையோட ஒன்னொன்னா சேருது. இப்படி கொஞ்சம் இது இது நடப்பதற்கு எவ்வளவு ஆகுது, 500 கோடியில இருந்து 750 கோடி வருஷங்களுக்கு. எதை வச்சு இதெல்லாம் சொல்றான்னு கேட்டா, அந்த சுழற்சி உடைய வேகம் அந்த கணக்கையெல்லாம் வைத்துக் கொண்டு இந்த முடிவுக்கு வர்றாங்க. அப்ப என்ன செய்யுதுன்னா, ஒரு பக்கம் இந்த பக்கமா திரண்டு, இது ஒரு பூமி ஒரு பக்கம் நிக்குது, அங்கிட்டு பார்க்க ஒண்ணு திரண்டது வியாழன் ஆகிடுச்சு, இங்கிட்டு பார்க்க ஒண்ணு திரண்டு சந்திரன் ஆகிடுச்சு, அந்த பக்கம் ஒண்ணு திரண்டு ஜூபிடர் ஆகி வியாழனா சனி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், ஒவ்வொரு பக்கம் அந்த பக்கம் சூரியன் தனியா போய் நடக்கிருச்சு. இப்படியாக அந்த ஒரு பொருள் வந்து அனைத்தும் அடக்கம் செய்யப்பட்டிருந்த ஒரு பொருள் வெடிச்சு சிதறி புகையாக மாறி, புகையாகவே பல கோடி ஆண்டுகள் இருந்து அந்த புகையில இருந்த ஒவ்வொரு துகள்களும் ஒவ்வொரு பகுதியில ஒன்னாக திரண்டு அவைகள் எல்லாம் ஒவ்வொரு பொருளாக உருப்பெற்றுத்தான் இன்றைக்கு என்னவா இருக்குது. அதனாலதான் ஒரே மாதிரி சுத்துதுங்கிறான். அந்த சுத்து வெடிச்ச உடனே அந்த சூரியனை மையமா வச்சு சுத்துறதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஒரே இடத்துல இருந்து செதறதுனாலதான் எல்லாம் வருது. இதுக்கு நிறைய எவிடன்ஸ்களை வைக்கிறாங்க, அதை வந்து சொல்வதற்கும் புரிய வைக்கிற மாதிரி சொல்ல முடியாது, புரியறதும் கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த கருதுகோள்களுக்கு காரணங்கள் அடிப்படையில் அந்த முடிவை சொல்றான், அதை மட்டும் நம்ம விளங்கிக்கிறோம். இப்ப இப்படித்தானே அவன் சொல்றான், அதாவது ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க, வான பூமி எல்லாமே ஒன்னா இருந்தது, ஒரு பொருள் அடக்கப்பட்டிருந்தது ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு புகையாகவே இருந்தது. இதை மனசுல வச்சுக்கிருங்க, இப்ப எழுத படிக்க தெரியாத முகமது சொல்றதை பாருங்க, எழுதவும் படிக்கவும் தெரியாத உம்மி சமுதாயத்தில் 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி
அறிவியல் இல்ல, கண்ணாடி இல்ல, பூத கண்ணாடி இல்ல, பூமி தட்ட மக்காவை தாண்டி வேற ஊரே இல்ல என்கிற மாதிரி எல்லாம் அவன் எந்த ஊர்ல வசிக்கிறான் அதோட முடிஞ்சு போச்சு நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் வேற ஒண்ணு இல்ல. இப்படி எல்லாம் மக்கள் வாழ்ந்திருக்கிற ஒரு காலத்துல குர்ஆன் சொல்லுது பாருங்க, 21வது சூராவுல 30வது வசனத்துல சொல்லுது, அவளம் எரல்லதி